எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது ஒரு அழகான பூஜை அறை கோலம். இந்த கோலம் பார்த்திங்கனாக்கா 1000 இதழ் கொண்ட தாமரை பூ கோலம். இதை கண்டிப்பாக நம்ம வீட்டோட பூஜை அறையில் மட்டும்தாங்க போடணும், வாசலில் போடக்கூடாது. இப்போ நம்ம இந்த கோலம் போடுறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. இப்போ இந்த கோலம் போடுறதுக்கு முதல்ல 2 வட்டங்கள் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வட்டங்கள் போட்டு செய்யும் பொழுது நம்ம கோலம் பார்த்திங்கனாக்கா ரொம்ப அழகாக வரும். ஸோ வட்டத்துக்கு இருக்கக்கூடிய இடைவெளி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நம்ம நடுவில் இருக்கக்கூடிய வட்டத்துக்கு கோடுகள் போட்டு இணைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கோடுகள் போட ஆரம்பிச்சுருங்க. மொத்தம் பார்த்திங்க அப்படின்னாக்கா 4 கோடுகள், ஸ்ட்ரெயிட்டாக 2, அப்புறம் சைட்ஸில் 2. இந்த நடுவில் நீங்கள் போடுறீங்க பார்த்தீங்களா சைடு கோடு, அது மட்டும் பார்த்தீங்கனாக்கா இந்த 2க்கும் நடுவில் இருக்க மாதிரி ஒரு புள்ளி மாதிரி மனசில் வச்சுட்டு அப்புறமா நீங்கள் இணைக்க ஆரம்பிச்சிங்கனாக்கா எல்லா கோடுகளுமே வந்து ஒரு ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம கோடுகள் போட்டாச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம வரைஞ்சிருக்க கோடுகளுக்கு மேலே 5-5 புள்ளிகள் வர மாதிரி பண்ணிக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், நான் டாட்ஸ் வச்சு காமிச்சிருக்கேன் இல்லைங்களா, அதே மாதிரி எல்லா கோடுலேயுமே வந்து 5-5 புள்ளிகள் இருக்கணும். ஸோ இப்போ நம்ம 5 புள்ளிகள் வச்சாச்சு. இதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த வட்டத்துலேயும் பார்த்தீங்கனாக்கா ஒவ்வொரு கோடுகளுக்கும் இடையில் இந்த டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் வந்து ஒரு 5 புள்ளிகள் வச்சுக்கணும். எல்லா புள்ளிகளுமே கொஞ்சம் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரி பார்த்து வச்சிங்கனாக்கா நம்மளுடைய கோலமானது ரொம்ப அழகாக வரும். ஸோ இப்போ நம்ம 5-5 புள்ளிகள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி கோலம் வந்து நம்ம வீட்டோட பூஜை அறையில் முக்கியமான பண்டிகை நாட்களில், இந்த மாதிரி இருக்கிற விசேஷ நாட்களில் வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம புள்ளிகள் எல்லாமே வச்சாச்சு. 5-5 புள்ளிகளாக வச்சு முடிச்சிட்டோம். இப்போ நம்ம கோடுகளை வந்து இணைக்க ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ நம்ம இந்த புள்ளிகளில் கோடுகள் போட்டு இணைக்க ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ நம்ம கோடில் இருக்கக்கூடிய புள்ளியும் சர்க்கிளில் இருக்கக்கூடிய புள்ளியும் ஒன்றா இணைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 8 போர்ஷனாக இருக்குது இல்லைங்களா. இப்போ அந்த 8 போர்ஷனை 2-2 பிரிச்சுக்கோங்க. இப்படி 2-2 பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கோடுகள் இணைச்சிங்க அப்படின்னாக்கா நல்ல ஒரு வி ஷேப் இருக்க மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அதாவது 8 போர்ஷன்ஸாக இருந்ததை வந்து நம்ம 2-2 ஜோடி சேர்த்து 4 பிரிச்சுருக்குறோம். அதில் வந்து நம்ம வி ஷேப்ஸ் போட்டிருக்கோம். இப்போ நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டும்போது உங்களுக்கே புரிஞ்சிடும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, வி ஷேப் இருக்க மாதிரி. ஸோ இந்த மாதிரி மொத்தம் 4 வி ஷேப்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அடுத்ததாக அந்த 4 போர்ஷன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு நடுவில் வி ஷேப்ஸ் கொண்டு வர போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம விக்கு ஒரு சைடு போட்டுட்டு அடுத்த சைடு போடுறேன் பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நேராக போட்ட வியை வந்து இன்னொரு சைடில் வர மாதிரி போட போகிறோம். இதே தான் நம்ம சுற்றி சுற்றி ஃபுல்லாக செய்ய போகிறோம். இந்த கோலம் போடும்போது பார்த்தீங்கன்னாக்கா என்னடா லைன்ஸாக வருது, ஒரே கன்ஃபியூசிங்காக இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு சிலருக்கு தோணும். பட் ஆனால் இதை நீங்கள் ரெகுலராக போட ஆரம்பித்து அப்படியே ப்ராக்டிஸ்க்கு கொண்டு வந்துட்டிங்கனாக்கா ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த கோலம் போடும்போது. இந்த கோலம் போடும்போது பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே உங்கள் மனசு எல்லாமே ஒருநிலைப்பட்டு இதில் இருக்கக்கூடிய புள்ளிகளை வந்து இணைக்கிறதுல மட்டும்தான் உங்கள் கான்சன்ட்ரேஷன் இருக்குமே தவிர வேறு கவனச்சிதறல் எதுவுமே வராது. இது ஃபைனலாக நீங்கள் போட்டு முடிச்சுட்டு நீங்கள் பார்க்கும் பொழுது உங்கள் மனசுக்கு அவ்வளோ ஒரு திருப்தியாக இருக்கும். பூஜை அறையே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்பவுமே ஒரு தெய்வ கடாட்சம் நிறைஞ்சதாக தெரியும். ஸோ கண்டிப்பாக இந்த கோலம் பார்க்கும்போது உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக தெரிஞ்சால் கூட இதை போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவுமே அழகாக இருக்கும் உங்கள் வீட்டோட பூஜை அறை. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ண போகிறோங்க, அதாவது நம்ம கோடுகள் எல்லாமே இணைச்சாச்சு. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பிகினிங்கில் போட்டோம் பார்த்தீங்களா, அந்த வட்டத்தில் வந்து 4 கோடுகள் போட்டோம் இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் மையமாக வச்சுக்கிட்டு இப்போ வெளி வட்டத்தில் அந்த 2 கோடுகளுக்கும், அதாவது 8 போர்ஷன்ஸாக பிரித்தோம் இல்லைங்களா, அந்த ஒவ்வொரு போர்ஷனுக்குமே நடுவில் இருக்கக்கூடிய புள்ளியை வந்து வெளி வட்டத்தில் வைக்கணும். இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டே வரணும். இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இதில் தான் வந்து அழகான தாமரை இதழ்கள் வரப்போகுது. மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா 8 புள்ளிகள் வரும். ஸோ இப்போ அதை நம்ம இணைக்க போகிறோம். அதாவது நம்ம பிகினிங்கில் போட்ட கோடிலிருந்து இந்த மாதிரி ஒரு தாமரை இதழை வந்து வெளியே கொண்டு வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இதுவுமே பார்த்தீங்கனாக்கா நீங்கள் 2-2 தாமரை இதழ்கள் போட்டு கூட செஞ்சுக்கலாம். இப்போ இப்படி முடித்ததுக்கப்புறமா நம்ம போட்ட வி ஷேப்ஸில் இருந்து நம்ம இந்த மாதிரி தாமரை இதழ்களை வந்து இணைக்க போகிறோம்.
ஸோ இந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபுல்லாகவே அப்படியே சுற்றி தாமரை இதழ்கள் நிறைஞ்சிருக்கிற மாதிரி அப்படி ஒரு அழகாக தெரியும். ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னாக்கா, நம்ம முன்னாடி போட்டோம் பார்த்தீங்களா வி ஷேப்பு, அந்த வி ஷேப்லேருந்து வரக்கூடிய கோடுகளை வந்து தாமரை இதழ்களாக வந்து வெளிவட்டத்தில் இணைக்கிறோம். அது ரொம்ப கவனமாக பார்த்து போடுங்க, ஏன்னா ஒரு கோடு மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா கூட மொத்த தாமரை இதழ்களும் வந்து அப்படியே கன்ஃபியூஸ் ஆகிடும், எங்கே தப்பு பண்ணோம் அப்படிங்கிறதே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இந்த தாமரை இதழ்கள் போடும்போது ரொம்ப கவனமாக மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி போடுங்க. ஸோ இப்படியே நம்ம எல்லா இதழ்களையும் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சுற்றி வரக்கூடிய தாமரை இதழ்கள் எல்லாமே போட்டு முடிச்சாச்சு. இந்த கோலத்தை நீங்கள் போடும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி போடுவீங்க. இது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனசுக்கு அப்படி ஒரு நிறைவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் இந்த கோலத்தை போட்டு வழிபாடு செஞ்சு பாருங்கள், மனநிறைவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ருசியோ ருசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான வீடியோவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.